ஐயா என் பேர் ஆதிமூலம். சரிங்க. என்னுடைய சொந்த ஊர் சேகலத்தூர். நான் வந்து மானாமரம் ஓவிசி ஸ்கூலில் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிகிரி படித்தேங்கய்யா. சரிங்க. படிச்சுட்டு மெக்கானிக்கா அப்போ வந்து பிஎஸ்சியில் வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆன பிறகு அதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் கழித்து இந்த அனுபவம் சினிமா அனுபவம் வந்துச்சு. சினிமாவில் வந்து நான் இப்போ குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அதில் பாதி படத்துக்கு மேலே டைலாக் பேசியிருக்கேன். அதாவது என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க? நான் நடித்த படங்கள் கொடி வீரன், சீமராஜா, சண்டைக்கோழி 2, விஸ்வாசம், பேட்டை, இப்போது சமீபத்தில் அண்ணாத்தை, அதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் நடித்த வந்திருக்கிறது சூர்யா நடிக்கிற படம் எதற்கும் துணிந்தவன். காரைக்குடிக்கு ஐயா அண்ணாத்த படத்தில் நடிச்சிருக்கீங்க? ஆமாம் ஐயா நடிச்சிருக்கீங்க. அண்ணாத்த படத்தில் நடிச்சிருக்கீங்க ஐயா. தலைவர் கூட நடிச்சிருக்கீங்க ஐயா. அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் ஐயா. அதான் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த நடிகர் சூப்பர் ஸ்டாரோட நாங்கள் நடிக்கிறது அந்த அனுபவத்தை நினைச்சோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் ஐயா. அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்க நேரத்தில் நாங்கள் அவங்க கூடவே இருந்து நடிச்சிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. அது அதுபோக அவர்கிட்ட ரொம்ப பக்கத்தில் பொண்ணு வைக்கிற சீன்லாம் பக்கத்துல இருந்து நான் நடிப்பேங்க ஐயா. அதுலாம் எனக்கு ரொம்ப 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 ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க ஐயா. அது மாதிரி அது போல இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்திருக்கோம் ஐயா. இப்போ இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் வருவார். அவரை வரவேற்கிற மாதிரி ஒரு சீனுங்க எனக்கு கொடுத்தாங்க. அது நடிச்சுட்டு இருக்கேங்க ஐயா. காரைக்குடியில் இருக்கீங்க? ஆமாம் காரைக்குடியில் இருக்கேங்க ஐயா. சரிங்க. அவங்க பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களும் நடிகரா? அவங்க எங்க கூட நடிக்கிறவங்க சக நடிகர் தாங்க ஐயா. அவங்ககிட்ட கொடுங்க ஐயா. ஐயா வணக்கம். யூடியூப் சேனலுக்கு நான் வந்து திருமணம் பக்கத்தில் கள்ளிக்குடி என்ற உராயிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபுல்லாக வந்து பில்டிங் ஒர்க் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போ வந்து காரைக்குடியில் வந்து நான் ஐயா நாங்கள் எல்லாம் வந்து பஞ்சாயத்து சீனில் ஊர் பெரிய மனுஷனாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற படங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு 7 படம் நடிச்சிருக்கீங்க. சீமராஜா, தேவராட்டம், எதற்கும் துணிந்தவன், ராவணக்கோட்டை, இப்போ முக்கியமான படங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. சினிமா துறைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இப்போ அந்த மீசை கட்டப்பில் வந்து பஞ்சாயத்து சீன் இது முக்கியமானது கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் அப்படி உள்ள நுழைஞ்சு. வணக்கம். நான் வந்து சொந்த ஊர் வந்து கீழையூர், மாதிரி மாவட்டம், மேலூர் வட்டம், கீழையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து சினிமா துறைக்கு வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரேன் ஆப்ரேட்டாக இருந்தால் பெரிய கிரேனட்டில் வேலை பார்த்தோம். கிரேன் ஆப்ரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். 10-15 வருஷமாக வேலை செஞ்சோம். இப்போ வேலை இல்லை அப்படின்னா அப்போ நாங்கள் அந்த சினிமா துறை ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு. மீசை வச்சதுனால சின்ன சின்ன வாய்ப்பு வந்துச்சு. எல்லாமே அந்த போலீஸ் கட்டப்பில் நிறையா பண்ணணும் எனக்கு அந்த இது விருப்பமில்ல. சின்ன சின்ன இது காமெடியில் நிறையா பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதை நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சின்ன சின்ன ரோலில் பண்ணிகிட்டு இப்போ என் பேர் சோகுனான் ஒரு படத்தில் வந்து போலீஸ் ஃபுல்லாக வர மாதிரி, மேலில் வர மாதிரி ஒரு ஃபுல்லாகவே போலீஸில் கட்டப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த படம் வந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு உடைகின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி சீமராஜா, ரஜினி முருகன் சின்ன சின்ன இதில் நடிச்சிருக்கோம் ரோலில். எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து பார்த்தீங்கன்னா டட்டா ஒரு 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். சினிமா துறைக்கு வர்றதுக்கு என்னங்க காரணம்? எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம் நிறையா இருந்துச்சு. காமெடி பண்ணணும் தான் எனக்கு ஆர்வம். மித்தப்படி வேறு எதுவும் எனக்கு அந்தளவுக்கு ஆர்வம் கிடையாது. இல்லை ஃபுல்லாகவே சினிமா தொழில் தானே இல்லை வேறு பிஸ்னஸ் எதுவும்? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா துணி கடை வச்சுருக்கேன் கீழூரில். நான் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கேன், சித்ரா ஜவுளி கடைன்னு சொல்லி சொந்தமாக வச்சுருக்கேன். அதில் வந்து எங்கள் வீட்லேயும் நானும் பார்த்துக்குறோம். சும்மா இருக்கும்போது அப்புறம் இடம் லேண்டு வாங்குறது கொடுக்குறது அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கூட வந்து சினிமா லைன்லேயும் கூப்பிட்டாங்கன்னா வந்துடுறது. பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அதில் சின்ன சின்ன ரோலில் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்ன ரோல் கொடுத்தா நடிப்பீங்க? நடிப்போம். ஆனால் நான் ரெடியாக இருக்கேன், நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு நிறையா பேர் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஆனால் ஐயாவோட பையன் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் இருக்கா? அதாவது ஒரு கொடுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். உங்கள் ரெண்டு பையங்க மாதிரி இருக்காங்க ஐயா. இருக்கட்டும் ஐயா. இந்த மாதிரி கட்டப்பில் நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி யதார்த்தமாகவே இந்த படத்துக்கு நடிக்க வந்ததுக்கு பிறகு அவர் தம்பி முருகன் வந்து எப்போவுமே அப்பா அப்பான்னு சொல்லி பழகினாரு. எழுதி உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஐயா. இவர் உங்கள் பையனான்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட உங்கள் அப்பாவான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இவரை வந்து தம்பியா உங்கள் பையனான்னு கேட்குறாங்க. அது ஒன்றுக்கொன்று நாங்கள் பழகிற ஒரு அந்யோன்யம் தாங்கண்ணங்கய்யா, வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்போ உங்களுக்கே அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரே குடும்பமே இருக்கீங்க. ஆமாங்கய்யா. ராஜ்விஷன் MDU யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.